இறை கட்டளையை நிறைவேற்ற துணிந்த சிறுவன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். முஸ்லிம்களாகிய நாம் அனைவரும் புனிதமான துல்ஹஜ் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் இம்மாதத்தில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகள் யாவுமே வருடா வருடம் அனைத்து முஸ்லிம்களாலும் நினைவு கூறப்படுகின்றது. அந்த வகையில் இறைவனின் கட்டளைக்காக இறைவனின் கட்டளையை சிறிதும் தயங்காமல் நிறைவேற்ற துணிந்த சிறுவன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சரித்திரம்தான் இது. உலகுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கியமானவராவார். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியமற்று இருந்த இவர்கள் முதுமை நிலையை அடைந்தும் நம்பிக்கை இழக்காமல் ஓர் வாரிசுக்காக, என் இறைச்சகனே, நல்லோர்களில் ஒருவரை நீ எனக்கு சந்ததியாக தந்தருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து கேட்டதை அல்குர்ஆன் குறிப்பிடுகின்றது. நீண்டகால சோதனைக்கு பின் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட இறைவன் முதிர்ச்சி அடைந்த, உடல் அளவில் குழந்தை பெற்றுக்கொள்ள சாத்தியமற்ற அவர்களுக்கு நன்மாராயமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மகனாக வழங்கினான். காலங்கள் கடந்தோட குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து விடயங்களையும் புரிந்து கொண்டு செயற்படும் அளவுக்கு கட்டிலமை பருவத்தின் ஆரம்ப கட்டத்தை அடைந்த போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் வடிவில் தன் மகனை அறுத்து பலியிடுமாறு இறை கட்டளை வரவே தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் அருமை மகனே, நிச்சயமாக நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக நான் கனவில் கண்டேன். இதை பற்றி நீ என்ன அபிப்பிராயப்படுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவர், என் தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் உள்ளவனாக காண்பீர்கள் என்று கூறினார். அத்தியாயம் 37 வசனம் 102. இறை கட்டளையை சிறிதும் தயங்காமல் நிறைவேற்ற துணிந்த தந்தையினதும் மகனினதும் உறுதியை பொறிந்து கொண்ட இறைவன் உடனே, நிச்சயமாக நீர் உம்முடைய கனவை உண்மையாக்கி வைத்து விட்டீர் என்று இறை செய்தியினூடே ஓர் ஆட்டை அல்லாஹ் இறக்கி வைத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக அதனை அறுத்து பலியிடுமாறு கட்டளையிட்டான். இதனையே அல்குர்ஆன் 37 அத்தியாயத்தின் 104 தொடக்கம் 105 வரையான வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. சரித்திரத்தை நினைவு கூறும் முகமாக உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்கள் புனித ஹஜ் பெருநாள் தினத்தை முன்னிட்டு உலுகியா எனும் கடமையை நிறைவேற்றி வருகின்றார்கள். இவ்வாறு குர்பானி செய்யப்பட்ட அவற்றின் மாமிசங்களோ அல்லது அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடைந்து விடுவதில்லை. எனினும் உங்களில் உள்ள பயபக்திதான் அவனை அடையும். உங்களை அவன் நேர்வழியில் செலுத்தியதற்காக தக்பீர் கூறி அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காக இவ்வாறு அவைகளை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். மேலும், நபியே, நன்மை செய்வோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. அத்தியாயம் 22 வசனம் 37.